சொல்லுங்க, நீங்க இதை பண்ணதான் போறீங்களா? கண்டிப்பா பண்ணதான் போறேன். இதுல என்ன டவுட்? அது இல்லைங்க, நீங்க ரொம்ப நாளாவே இதை சொல்லிட்டு தான் இருந்தீங்க, ஆனா இதை பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். பணத்தை எடுத்துடலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா எடுத்துடணும். சும்மா யோசிச்சுட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் வேணா உன் கூட வரட்டுமா? இல்ல வேணாம், நீ வீட்லயே இரு. ஈவினிங் 6 மணிக்கு ட்ரெயின் நமக்கு. நீ நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா இரு, நான் கிளம்பட்டுமா? பாத்துங்க பத்திரம். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இன்னும் 1 ஹவர்ல பணத்தோட வரேன். இதுல 10 லட்சம் பணம் இருக்கு, உள்ள எடுத்து வை. சரிங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு தான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நாளைக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சாதான் ஒரே யோசனையா இருக்குங்க. இங்க பாரு, மத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்தது போதும். யார் யாரும் எவ்வளவோ பண்றாங்க, நம்ம பண்றது சின்ன விஷயம். 4 நாள் ஆச்சுன்னா எல்லாம் மறந்துட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமாவே இருக்குங்க. ஏங்க, யாரா இருக்கும் நம்ம பிளான்? ஒரு வேலை யாருக்காவது தெரிஞ்சுக்கணுமோ? உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, யாருங்க? சிலிண்டர் போடுற பையன், செகண்ட் ஃப்ளோர் போறது பதிலா நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். ஏங்க, உங்க ஃப்ரெண்டு குமார் தாங்க போன் பண்றாரு, கேட்டு பேசுங்க. இல்ல இல்ல வேணாம், அவனுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதான் கால் பண்றான். அவன் வந்து நம்ம பிளானை கெடுக்கிறதுக்குள்ள நம்ம கிளம்பிடணும். சரிங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி விடு, கவலைப்படாத, வேற என்ன பண்ண முடியும் சொல்லு. நமக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. இங்க இருந்தா நீ அதே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்க. அதான் எங்க சொந்த கிராமத்துக்கு போய் அங்கேயே விவசாயம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்களே. ஆமா, நல்ல வேலை தான், மாசம் 50,000 சம்பளம். ஆனா இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்றது? நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணதால தான் குமாருக்கு அந்த வேலை கிடைச்சது. பாவம், 3 குழந்தைங்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த சம்பளம் இருந்தா அவனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த விஷயம் உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. நீங்க ஜாப் ரிசைன் பண்றத அவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டாரு. ஓ, அதனாலதான் அவர் ஃபோன் பண்ணப்போ நீங்க அட்டன் பண்ணவே இல்லையா? ஆமா, அவன் ரொம்ப நல்லவன். 5 வயசுல இருந்தே ஃப்ரெண்ட் எனக்கு. அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம பணம் அப்படிங்கறது தேவையானவங்க கையில தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமா பணத்தை சேர்த்து வச்சு நாம என்ன பண்ண போறோம்? நம்ம அக்கவுண்ட்ல இருந்த மொத்த பணத்தையும் எடுத்துட்டீங்க, இந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு என் ஆபீஸ் பியூன் ரகு வர சொல்லிருக்கேன். ரொம்ப நம்பிக்கையான ஆளு. எங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த பணத்தை பிரிச்சு கொடுத்து அவங்க குழந்தை படிப்பு செலவுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ண சொல்ல போறேன். ரொம்ப சந்தோஷங்க. நம்ம கிட்ட வேஸ்டா இருக்கிற பணத்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்களே, இப்படி எல்லாரும் நினைச்சிட்டா நாட்டுல வறுமையே இருக்காது இல்லங்க? அது சரி, சிலிண்டர்காரனுக்கு பயந்து நீயே ஓடி ஒளிஞ்ச? நான் எதிர் வீட்டு கோகிலா வந்துட்டாலோன்னு நினைச்சேன். அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவகிட்ட கூட சொல்லாம கிளம்புறமே தான்
கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். ஏன், சொன்னா என்ன? யாருக்கிட்டயும் சொல்ல வேணாங்க. நம்ம கூடிய சீக்கிரம் குழந்தையோட வந்து இவங்களை பார்க்கலாம். நமக்கு குழந்தை பிறக்கும் இல்லைங்க? நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பா பிறக்கும். இப்ப நம்ம போறது ரொம்ப அழகான அமைதியான ஊர். நிச்சயமா நம்ம லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம கிளம்பலாமா? குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு தங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத விடவும், அடுத்தவங்க கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுங்கிறதான் ரொம்ப கவலையை கொடுக்கும். நீங்கள் அன்பாக விசாரிக்கிற வார்த்தைகள் கூட அவங்க மனசை ஆழமாக காயப்படுத்தக்கூடும். அதனால் இனிமேல் இன்னும் குழந்தை இல்லையான்னு எந்த தம்பதிகளையும் பார்த்து கேட்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா எதுவுமே அவங்க தப்பு இல்லை.